நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ? நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? தேங்க்ஸ். ஏது, வெகு தூரம் வந்து விட்டீர்? நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்கேற்ற நடத்த இல்லை உம்மிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் இனம். நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவி இனம். நவாப்பிடமிருந்து நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள். நீயாக ஏன் பேட்டி காண வரவில்லை? பேட்டி கொடுப்பவர் நாங்கள். இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. இருமாப்பினும் ஒழியவில்லை உன்னிடம். எல்லாம் உடன் பிறந்தவை, ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை? அகம்பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்து கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு கீடரசாயிருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வரிப்பணம் வந்து சேரவில்லை. இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏத்தம் அழைத்தாயா? நீர்பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா? நட்டு நட்டாயா? களை பறித்தாயா? களனிவாழ் உழவருக்கு கஞ்சி கரையும் சுமந்தாயா? அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் மேலி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலைதனை நெற்கதிர்களாய் குவித்து விடும் ஜாக்கிரதை. அதிகார முத்திரையிட்டு உன்னை கையோடு அழைத்தவர் ஆளனுப்பினேன். அப்படியா? பலே, நீ அனுப்பியாள் மிகவும் புத்திசாலி. என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு எவனும் தலை காட்டியதில்லை அந்த பக்கம். எங்களுடைய பெருமை தெரிந்தவன் அவன். ஆனால் இது போன்ற ஒரு கடிதத்தை எழுதவும் இதுவரை அவனுக்கும் துணிவு பிறந்ததில்லை. எழுதிவிட்டதாக என் முன்னே கூறிய உன்னை இனியும் உயிரோடு விட்டு வைப்பது என் குற்றம். துடிக்கிறது மீசை, அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது. என்ன, மீசையை முறுக்குகிறாயா? அது ஆபத்திற்கு அறிகுறி. உன்னை சிறைபிடிக்க உத்தரவிடுகிறேன். என்ன வரச்சல் பார்க்கலாம்? மடித்துவிடவில்லை நாம் மறுத்தமிழருக்கு. மடியிலே கை வைத்த உன் தலை உருட்டு போகிறேன். ஏன் நிற்கிறீர்கள்? உட்காருங்கள். உயிருக்கு பயந்தவர்களே, உட்காருங்கள், உட்காருங்கள். அகம் அழியவில்லை உனக்கு. உன்னை அழித்திருந்தால் என் அகமும் அழிந்திருக்கும். அல்லது எட்டப்பனும் தொண்டைமானும் எங்களிடையே பிறவாதிருந்திருந்தாலும் உனக்காவது அகம் உண்டாகாதிருந்திருக்கும். அல்லவர்களை திட்டாதே. இன்னும் ஏன் பயப்படுகிறாய்? உண்மையை கூறு. நாய்களை திட்டாதே என்று. துரையவர்களே, நன்றி உள்ளது நாய் ஒன்றுதான். அதுவும் நமக்கு பெருமைதான். இருந்தாலும் இவன் யார் அதை சொல்ல? அதுவும் சரிதான். அடக்கியாலும் உங்களை சொல்ல அடிபட்ட இவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? எட்டப்பா, தீன சொல் பேசாதே. நாவை எடுத்தறி. வாழ விரும்பினாய், வல்லவனை அழித்தாய், இனி நீ வாழ்ந்து கொள். வீரம் விலையற்றதென்றாய், நீடரை வழங்கினாய், வேண்டுவதை வாங்கிக் கொள். கூலி கேட்டாய், கும்பிட்டாய், கோழையானாய், கூலியை பெற்றுக்கொள். ஆனால் அந்நியன் உன்னை போற்ற வேண்டும், அது உனக்கு இனிக்க வேண்டும் என்று மட்டும் எண்ணாதே. நீ காட்டிக் கொடுத்தாய், நான் காட்டிக் கொடுக்கப்பட்டேன். நாம் இருவரும் இதே மண்ணில் விளைந்தவர்கள்தான். உன்னை கேடு சூழினும் ரத்தத்து இனச்சத்து எங்கோ ஒன்றித்தான் இருக்கும். அதலின் நம்மளையே என் பேச்சுக்குத்தான் இடம் உண்டு. ஏற்பதும் உனக்கு இழிவென்று காரண உரிமை ஒன்று. ஆனால் அவனோ நேற்று வந்தான், இன்றிருப்பான், நாளை போவான் என்ற எல்லைக்கு இலக்கணத்துக்குட்பட்டவன். நம்மோடு ஒவ்வாதவன். அவன் கத்தி பாத்தினும் கலங்காதே. ஆனால் அவன் பேச்சு கேட்டு மட்டும் வாழாதே. நான் கூறுவது உனக்கு மட்டுமல்ல, எங்களோடு சிங்கங்களாய் பறந்து இன்று குரங்குகளாய் கூனி நிற்கும் இதோ அத்தனை ஈனர்களுக்கும் மானவித்த மலையர்களுக்கும் கூறுகிறேன். செய், கூறுவதென்ன? போதும் உன் பேச்சு. குற்றவாளியாகிய நீ ஏதேனும் சமாதானம் கூறி குற்றத்தை குறைத்துக் கொள்ள முடியுமா என்று பார். நாங்கள் ஒரு நாயை கொள்வதானாலும் சட்டப்படி குற்றம் காணாமல் கொல்ல மாட்டோம். We believe in the rule of law. எத்தர்கள் நல்லவர்களாக நடிக்க ஏற்பட்ட எத்தனையோ வழிகளில் இதுவும் ஒன்று. அறிவேன், ஆகப்போகும் முடிவை உடன் அறிவேன். ஊருக்கு பேருக்கும் நாடகத்தை நடத்தி காட்டு. நீ குற்றவாளிதானே? உன்னை கொல்ல தவறிய குற்றவாளி. எடக்கு பேச்சு வேண்டாம், நேர்மையான பதில் தேவை.
கும்பனியாரின் கட்டளைக்கு நீ ஏன் அடங்கவில்லை? கும்பனி என்பது வாங்கவும் விற்கவும் வந்த ஒரு வர்த்தக ஸ்தாபனம். அதற்குள் அடங்க வேண்டுவது பொருள்கள், புருஷர்கள் அல்ல. கடைசியாக நாங்கள் வாங்கியிருப்பது அரசுரிமை. உரிமையை வாங்குவதோ விற்பதோ எங்களுக்கு பழக்கமில்லை. எவனாவது விற்றிருந்தால் அவனிடம் போய் கேட்டிருக்க வேண்டும் இந்த கேள்வியை. நீ அவன் தான் ஆற்காட்டு நவாப். அவன் உங்களை கேட்க சொல்லுகிறான். அவனையே கேட்க சொல்லுகிறேன் நான் என்று நீ அவனிடமே போய் கே. மீண்டும் அடக்கு பேச்சு, அது என் கோபத்தை குத்துவதாகும். உணர்ச்சியுடையவனுக்குத்தான் கோபம் வரும். உனக்கு வருவதாக கூறுவது பொய். எடக்கு மடக்கு இருமாப்பு ஏளனம் இத்தியாதி இத்தியாதி உனக்கு மிக மிக அதிகம். எல்லாம் உடன் பிறந்தவை. அது ஒடுக்கப்பட்டது. நடக்காது. நான் இருக்கும் வரை எக்காலம் இறங்காது. திக்கும் சூரியன் இருக்கிறதே, அது கூட எங்களை கட்டுத்தான் எழும் விழும். அந்த கதையை இங்கு விடாதே அப்பனே. சூரியனே வேண்டாம் என்று ஆண் கூட அல்ல, ஒரு பெண் விரட்டி இருக்கிற கதையெல்லாம் இங்கு ஏற்கனவே ஏராளமாக இருக்கிறது. வேறு ஏதாவது இருந்தால் கூறு. ஏனைய பாளையக்காரர்கள் எல்லோரும் பணிந்து விட்டார்கள், பலன் அடைகிறார்கள். நீ ஒருவன் மட்டும் பணிய மறுப்பதால் அது உனக்கு ஒரு லாபமா? எல்லோரும் பணிந்த பிறகு நான் ஒருவன் பணியாததால் அது உனக்கு ஒரு நஷ்டமா? இவன் பேச தெரிந்தவன். ஆம், பேச தெரிந்தவன். வெறும் பேச்சல்ல, மானத்தில் பாசம் உள்ளவன், வல்லவன், வாழ்வீச தெரிந்தவன். அதனால் தான் வாழ்விடித்து வாழ வேண்டும் என்று இல்லாதிருப்பவன். இரும்பு தலையன் என்று எனக்கு பெயர். என்னிடமே பேசுகிறான். உருக்க வேண்டிய பொருள் அதனிடம் இரக்கம் காட்டி பேசியது தவறுதான். புல்லனே பசுக்கள் அல்லதான். காதல், மானம், வீரம் இந்த கட்டுக்கோப்பிலே வளர்ந்தவன். எங்கள் நாடோ எல்லா வளமும் படைத்த நாடு. எதற்கும் எவரிடத்தும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத நாடு. வையம் மானம் ஒத்துழைக்கும் நாடு. இங்கு பிறந்தவன் பேடியாவதில்லை. பேடியா இருப்பவன் இந்த நாட்டின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான். பொன்னாட்டு மக்கள் எங்கள் தென்னாட்டு மக்கள். போரந்தால் புலிகுணம், பொங்குவென்ப காதல் என்றால் பூமணம், புகழுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் என்ற சரித்திரம் கண்டவர்கள் நாங்கள். எங்களை அடக்கியால் ஆண்டவரும் எண்ணியதில்லை. விரும்பினால் அன்பை காட்டி நண்பர்களாய்த்தான் எங்களுடன் வந்து வாழ்ந்ததுண்டு. அந்த புண்ணிய பூமியிலே நாடு பிடிக்க வந்த நீங்கள் நறுவேஷம் கட்டி வாழையாற்றி நிற்கிறீர்கள். காலம் உங்களுக்கு கருணை காட்டினும் நல்லவர்கள் உங்கள் காலை பிடித்து வாழ மாட்டார்கள் என்பதை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள். போதும் உன் புத்திமதி. மேலும் மேலும் குற்றங்களை கூடுதலாக்கிக் கொண்டே போகிறாய். நான் இப்பொழுதே தீர்ப்பு கூறப்போகிறேன். உயிரின் மீது ஆசை இருந்தால் உனக்காக ஒரு வினாடியை ஒதுக்குகிறேன். மன்னிப்பு கேட்டுக்கொள். நான் மன்னிப்பு கேட்பதா? என் கை கட்டப்பட்டது இதுவரை உன் கழுத்து கழட்டப்படாமல் இருக்க என் தாய் கேட்டிருக்க வேண்டுமதை. அவள் தள்ளாத வயதிலும் பொல்லாத புலியாக உன் மீது பாய்ந்திருப்பாள். என் தம்பி கேட்டிருக்க வேண்டுமதை. இந்நேரம் உன் பரங்கித்தலை உன் சீதரத்தீமையை நோக்கி பறந்தே போயிருக்கும். என் தமிழ் புலவன் மட்டும் இங்கு இருந்திருந்தால் அறம் பாடியே உன் ஆவியை கருக்கி இருப்பான். வீர தமிழ் குல பெண்மணி, என் மனைவிக்கு மட்டும் இது புரிந்திருந்தால் இந்நேரம் உங்களுடன் தீப்பற்றி எரிந்திருக்கும். ஆனால் இங்கோ நாய்களும் பேய்களும் நயவஞ்சக பூனைகளும் வேசித்தனமும் ஆசிகுணமும் என்ன செய்வேன் இருக்கும். ஆனால் உனக்கோ ஊரே சொல்லட்டும் போ. இவனை கொண்டு போய் அந்த புளிய மரத்திலே தூக்கில் இடுங்கள். போங்கள். முடிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமத்தை. அன்று போரிலே உயிரைச் சிந்திய என் வீர மக்களோடு நானும் மடிந்திருக்க வேண்டும். கோட்டையை விட்டு வெளியேறிய எனக்கு இந்த இழிவு சாவு ஒரு நல்ல பரிசு. தம்பி, அஞ்சாத சிங்கமே, இந்த கடைசி நேரத்தில் உன்னை காண துடிக்கிறேன். என்னால் முடியவில்லை. புன்னகை புரியும் தமிழ் மண்ணே, உன்னை விட்டு போதல் ஒன்றே எனக்கு வருத்தம். தருக்கர்கள் சிலரால் இன்று நீ தாழ்வுற்றிருப்பினும் எதிர்காலத்திலே ஆயிரம் ஆயிரம் இளம் காளையர்கள் உயிராகப் பேணுபவர் வருவர். உன் உயர்வை உயர்த்துவர்.
இதுவே எனது நிரந்தர ஆசை.